ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. என் மனைவிக்கு எப்போதும் உடம்பு சரியில்லை, தலைவலி என்று படுத்துக்கொண்டே கிடக்கிறாள். சமையல் செய்வதில்லை, குழந்தைகளை பார்த்து கொள்வதில்லை. சொல்லிக்கொண்டே போனார் நடுத்தர வயது பக்தர். கொஞ்ச நேரத்துக்கு பின் பெரியவாள் சொன்னார்கள், இதையே உன் சிநேகிதர்களிடம் சொல்லிப்பார், சம்சாரத்தை டைவர்ஸ் பண்ணுன்னு உபதேசம் பண்ணுவார். உன் பந்திக்குளிடம் சொல்லு, அவள் கிடக்கிறாள் கழிச்சடை, பிறந்தகத்துக்கு அன்பு விட்டு வேறு நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ என்பார்கள். ஜோசியரிடம் போய் கேட்டுப்பார், ராகு தசை கேது தசை பரிகாரம் பண்ண வேண்டும் என்பார். டாக்டரிடம் போ, எக்ஸ்ரே ரத்த பரிசோதனை இசிஜி டெஸ்ட் எடுக்க சொல்லி ஒரு பக்கம் நிறைய மருந்துகள் எழுதி கொடுப்பார். சொந்தக்கார பாட்டியை கேள், உனக்கு திருஷ்டி தோஷம், செய்வினை அபச்சாரம் இருக்கு, மந்திரவாதியிடம் போ என்பாள். சரி, என்னிடம் வந்தே, என் சம்சாரத்துக்கு உடம்பு குணமாகணும் என்னை கேட்கல, அவளுக்கு உடம்பு சரியில்லை, அடிச்சு விரட்ட தயாராகிவிட்டேன் என்று சொல்ல வந்திருக்கே, அப்படித்தானே பெரியவா? பக்தர் மென்று முழுங்கினார். சரீரத்தின் உள் உறுப்புகளைத்தான் எக்ஸ்ரே எடுக்க முடியும், நெஞ்சில் ஓடும் எண்ணங்களை கூட அப்படி படம் எடுக்க முடியுமா என்ன? இதோ பார், சம்சாரம் என்பவள் வாழ்க்கை துணை, அவளுக்கு உடம்பு வந்துவிட்டால் அவளை கவனிப்பது உன் கடமை. இத்தனை நாள் உனக்கு சோறு வலித்து போட்டிருக்காளே, உன் சுக துக்கங்களில் பங்கு கொண்டிருக்காளே, அவளும் ஒரு ஜீவன்தானே, உனக்கு கொஞ்சமும் பச்சாதாபமே இல்லையா? எத்தனை கல் நெஞ்சு உனக்கு, நீ இனிமேல் தரிசனத்துக்கு வரவேண்டாம் பெரியவா. பக்தர் தலைகுனிந்து கொண்டார், அவருக்கு ஏதோ ரசவாதம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. என்னை மன்னிக்கணும், எனக்கு இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுக்கப்படாது, பத்தினியை நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன், தரிசனத்துக்கு தடை போடக்கூடாது என்று தேம்பினார். பெரியவாளுக்கு மனம் உருகிற்று. உன் சம்சாரத்தை கோட்டக்கல் ஆயுர்வேத வைத்தியரிடம் அழைத்து கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடு, க்ரானிங் ஹெட்ஏக், அதனால் 2-3 மாதம் வைத்தியம் செய்ய வேண்டியிருக்கும். க்ஷேமமாயிரு பெரியவா. இப்படி எத்தனை குடும்பங்களை காப்பாற்றிருக்கிறார்கள் கணக்கே இல்லை. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.